ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க எஸ்கேஏ பேசுறேன். இஸ்ரேல் காசா போர் மொத்தமாக உருமாறிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். பல முனைகளில் போர் தொடங்கிவிட்டது. இஸ்ரேலின் வடக்கு முழுவதுமாக பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. இஸ்ரேலில் உள்நாட்டு அரசியலில் பெரிய பெரிய குழப்பங்கள் உருவாக ஆரம்பித்து விட்டது. ஹமாஸ், ஹெஸ்பல்லா மற்றும் ஹவுதி மீது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்திய அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையில் திடீரென வந்த டிப்ளமேட்டிக் குழப்பங்களும் சண்டைகள், இந்தியாவின் படைகளில் இந்தியாவின் இராணுவத்தில் புதியதாக இறக்கப்பட்ட உலகத்தின் மிக சக்தி வாய்ந்த T90 பீரங்கிகள், எல்லைக்கே வந்துவிட்ட T90 பீரங்கிகள், திபெத்தை மீட்க இந்தியாவும் அமெரிக்காவும் செய்துள்ள புதிய புதிய திட்டங்கள், எல்லாமே சூப்பர் செய்திகள். அதனால கடைசி வரைக்கும் பார்க்க. காசா முழுவதுமாக தாக்குதலை செய்து மொத்த ஹமாஸை அழிப்பதற்காக ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் என்ற பெயரில் முன்னேறி சென்ற இஸ்ரேலுக்கு இப்ப ஒரு பெரிய சிக்கலாக பல முனைகளிலிருந்து தாக்குதல் வர ஆரம்பிச்சிருச்சு. முக்கியமாக இந்த லெபனானின் ஹெஸ்பல்லா தாக்குதல் நாம நினைக்கிற மாதிரி சாதாரண தாக்குதல் கிடையாது. இஸ்ரேலையே சற்று சிந்திக்க வைக்கும் அளவுக்கு ஒரு பெரிய தாக்குதலாக மாறிவிட்டது. இஸ்ரேலின் வடக்கு முழுவதுமாக பற்றி எரிய ஆரம்பித்து விட்டது. த நார்த் இஸ் பர்னிங். உண்மையாவே சொல்றேன், இஸ்ரேலின் வடக்கு பகுதி முழுவதுமாக ஹெஸ்பல்லாவால் தொடர்ந்து தாக்கப்படுகிறது. ஆனா இஸ்ரேல் லெபனனை ஒரு இன்வேஷன், ஒரு பெரிய ஆக்கிரமிப்பு செய்யுமா அப்படின்னு கேட்டா, an invasion of Lebanon solves nothing. லெபனனை ஆக்கிரமிப்பு செய்வதால் எந்த பயனுமே கிடையாது. அதாவது நம்ம சன்சு, அதாவது சைனாவின் சன்சு போர் உத்திகளை பற்றி பேசக்கூடிய ஒருவரை பற்றி நம்ம ஒரு வீடியோவை பதிவு செஞ்சிருக்கிறோம். சைனா போர் வழிமுறைகளுக்கு எந்த மாதிரியான திட்டங்களை, எந்த மாதிரியான லெஜெண்டரி ஐடியாக்களை பயன்படுத்துகிறது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, சைனாவில் ஒரு சன்சு அப்படிங்கிற ஒரு பெரிய ஆக்கிரமிப்புக்கான லெஜெண்டரி மேன் அப்படின்னு சொல்லலாம், இந்த உலகத்தில் வாழ்ந்து இறந்தவர். அவர் எழுதிய பல புத்தகங்களை, அவர் எழுதிய பல பல போர் யுக்திகளை தான் சைனா பயன்படுத்தி, இதை பற்றி விளக்கமாக ஒரு 35 மினிட்ஸ் நம்ம சேனலில் வீடியோ இருக்கு. அவர் சொல்றதுல ஒரு பெரிய வாக்கியம் என்னன்னா, ஹி வில் வின் ஹூ நோஸ் வென் டு ஃபைட் அண்ட் வென் நாட் டு ஃபைட். ஒரு போரை எப்ப செய்யணும் எப்ப செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சவனுக்கு மட்டும்தான் ஒரு போர்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்றார். இஸ்ரேல் சரியான நேரத்திற்காக வெயிட் பண்ணது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஹெஸ்பல்லா எல்லை முழுவதுமாக பல பல சோதனைகளும் பல பல சர்வேக்களும் பேட்ரோலிங் நடந்து முடிஞ்சாச்சு. ஹெஸ்பல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் தொடர்ந்து எப்படிப்பட்ட தாக்குதல் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் காசா முழுவதுமாக ஒரு பெரிய கிளீனிங் ஆபரேஷன் அப்படிங்கிற முறையில, ஹமாஸை அழிக்க வேண்டும் அப்படிங்கிற முறையில தொடர்ந்து உள்ள போய்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா வடக்கு பகுதியில் ஹெஸ்பல்லா லெபனனிலிருந்து தொடர்ந்து இஸ்ரேலை தாக்குதல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. ராக்கெட்டுகளும் பெரிய பெரிய குண்டுகளும் ஏவி இஸ்ரேலை தாக்கிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா இஸ்ரேல் இருந்து இதுவரைக்கும் லெபனனிலிருந்து ஹெஸ்பல்லாவின் தாக்குதல் வரும்போது மட்டுமே அந்த தாக்குதலுக்கு மறு தாக்குதல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு போர் என்ற முறையில் ஒரு தாக்குதல் இதுவரைக்கும் இஸ்ரேல் ஹெஸ்பல்லாவை பண்ணவில்லை. ஆனா இப்போது ஹெஸ்பல்லாவை தாக்க அமெரிக்கா தலைமையில் 3 முனைகளில் தாக்க பிரான்ஸ் அனுப்பிய ஒரு பெரிய திட்டத்தை இஸ்ரேலின் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கேலண்ட் ரிஜெக்ட் செய்தது மட்டுமல்லாமல் பிரான்ஸை கோபமாக சாடியுள்ளார். கேலண்ட் சொல்றாரு, மேக்ரான் ப்ரப்போஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ட்ரைலேட்டரல் டாஸ்க் போர்ஸ், ஹெஸ்பல்லா டென்ஷனை குறைக்கிறதுக்காக சொல்லியிருக்கிற அந்த ட்ரைலேட்டரல் டாஸ்க் போர்ஸ் ஐடியாவை நான் முற்றிலுமாக நிராகரிக்கிறேன். கேலண்ட் சொல்றாரு, இஸ்ரேல் வில் நாட் ஜாயின். இஸ்ரேல் வந்து மேக்ரான் சொல்லி இருக்கக்கூடிய அந்த ட்ரைலேட்டரல் டாஸ்க் போர்ஸ் கூட, அந்த ட்ரைலேட்டரல் டாஸ்க் போர்ஸ் கூட சேராது. ஹெஸ்பல்லா டென்ஷனை டிஃபியூஸ் பண்றதுக்கு இஸ்ரேல் மேக்ரான் ஐடியா படி சேராது அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விடலாம். ஏன் பிரான்ஸ் கூட நான் ஒத்து போக மாட்டேன், வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு கேலண்ட் சொல்றதுக்கான காரணத்தையும் சொல்றாரு. ஆனா உடனடியாக அவர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் சொன்ன கருத்து வந்து சரியான கருத்து கிடையாது, அவர் கோபத்தில் அப்படி பேசியிருக்கிறாரு, அதனால பிரான்ஸோ மற்ற மேற்கத்திய நாடுகளோ கவலைப்படக்கூடாது அப்படின்னு டிஃபென்ஸ் மினிஸ்டருடைய ஸ்டேட்மெண்ட்டை அவங்களுடைய டிப்ளமேட்ஸ், இஸ்ரேலுடைய டிப்ளமேட்ஸ் வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணாங்க. அதை பற்றி யாரும் கவலைப்பட வேண்டாம்,
கண்டிப்பாக அவர் கோபத்தில் பேசுறாரு. ஏன்னா பியாண்ட் த எக்ஸிஸ்டிங் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ், இப்போ இருக்கக்கூடிய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்க்கு மேல இஸ்ரேலுக்கும் பிரான்ஸுக்கும் பல உறவு முறைகளும் பல அக்ரிமெண்ட்ஸ் அண்ட் ஒத்துழைப்புகள் இருக்கு. அதனால கேலண்ட் பேசுனது கண்டிப்பாக கோபத்தில் தான் பேசுறாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேலண்ட் சொல்றாரு, நாங்கள் இப்படி ஒரு பெரிய நியாயமான போரை, தீய சக்திகளை, தீவிரவாதத்தை அழிக்கணும்னு எங்க மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு பெரிய போர் பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஆனா இதுவரைக்கும் இந்த ஹமாஸுக்கு எதிரான போர் தொடங்கிய நேரத்திலிருந்து இதுவரைக்கும் பிரான்ஸ் எப்பவுமே ஒரு ஹாஸ்டைல் பாலிசி தான் அடாப்ட் பண்ணியிருக்கு. எதுக்கு? இஸ்ரேலுக்கு எதிராக தான் பேசியிருக்கு. இஸ்ரேல் செய்யறது சரியா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கு. இஸ்ரேலுக்கு தேவையான நேரம் வந்து இது சரி சரியில்லை, இது எப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு ஒரு மாரல் சப்போர்ட் கொடுக்கல. France has adopted hostile policies against Israel அப்படின்னு கேலண்ட் சொல்றார். அப்படி பண்றதுனால பிரான்ஸ் வந்து இதுவரைக்கும் ஹமாஸ் செஞ்ச எல்லா அட்ராசிட்டிஸையுமே இக்னோர் பண்ணியிருக்கிறாங்க. இஸ்ரேலி குழந்தைகள், பெண்கள் இவங்க எல்லாம் ஹாஸ்டேஜஸா போனதை அவங்க பெருசா கண்டுக்கல. பிரான்ஸ்ல உள்ள ஒரு 10 பேர், 20 பேர் அல்ல 50 பேர் அந்த ஹமாஸ் எடுத்த ஹாஸ்டேஜஸ்ல இருந்திருந்தா பிரான்ஸ் இப்படி செஞ்சிருக்குமா அப்படின்னு கேட்கிறேன். இந்த வார் தொடங்கியதுல இருந்து பிரான்ஸ் வந்து ஒரு டினன்சியேஷன் ஸ்டாண்ட் தான் எடுத்திருக்கு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது சாங்ஷன்ஸ் பண்ணியிருக்கு, ஹமாஸுக்கு எதிராக சாங்ஷன்ஸ் பண்ணியிருக்கு, அக்ரஸிவ் லைனாக வந்து பேசியிருக்கு. யூரோப் யூனியன் சேர்ந்து ஈரானை எதிர்த்திருக்காங்க. ஈரானுடைய மிசைலும் ட்ரோன் ப்ராஜெக்டும் பண்ணாங்கள்ல, அதை எதிர்த்திருக்காங்க. அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை எதிர்த்து பேசியிருக்காங்க. சாங்ஷன்ஸ் நடந்திருக்கு. ஸோ பிரான்ஸ் மொத்தமாக எதுவும் செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கேலண்ட் சொல்றது ஓரளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லலாம். மேற்கத்திய நாடுகள் அப்படின்னு பார்க்கும்போது ஜெர்மனி, பிரிட்டன், அமெரிக்கா, இந்த மூன்று நாடுகள் கொடுத்த சப்போர்ட் அளவுக்கு பிரான்ஸில் இருக்கக்கூடிய மேக்ரான் இந்த ஹமாஸ் விஷயத்தில் கொடுக்கல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தேர் ஆர் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் முஸ்லீம் ஓட்ஸ் இன் பிரான்ஸ். உலகத்தில் ஓட்டு பேங்குக்காக, தேர்தலுக்காக, வாக்காளர்களுக்காக கொஞ்சம் அப்படியே பட்ஜாகிற தலைவர் இல்லாத நாடை சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் மேக்ரானும் பண்ணார். ஸோ ஐடிஎஃப் தொடர்ந்து சொல்லுது, ஹெசபல்லா அங்கேருந்து தாக்குதலை பண்ணிக்கிட்டே இருக்கு. டெய்லி 35, 40, 50, 200 ராக்கெட் அப்படின்னு இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் தாக்கிக்கிட்டே இருக்கிறான். அது ஒரு பெரிய போராக மாறப்போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஹமாஸ் இப்படிப்பட்ட நேரத்தில் பொதுமக்களின் வீடுகளை உடைத்து ஓட்டை போட்டு டெரர் ஆபரேஷன் செய்வது கொடுமையான ஒரு விஷயமாக தெரிகிறது. நீங்க பாருங்க, வீடுகளை உடைச்சு, அந்த வீடுகள் உள்ள சுவர்களை உடைச்சு ஹோல் போட்டு ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மூவ் பண்ணி ஒரு பெரிய டெரர் ஆபரேட்டிவ்ஸ் பண்ற மாதிரி, பில்டிங் டு பில்டிங், பில்டிங் டு பில்டிங், ஹவுஸ் டு ஹவுஸ், ஹவுஸ் டு ஹவுஸ் டெரர் அட்டாக் பண்றான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் இஸ்ரேல் வந்து எல்லா உள்நாட்டு பாலிசிஸுமே மாத்துது. எதிர்கட்சி தலைவர்களுக்கு இடையில பல குழப்பங்கள். உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இஸ்ரேலோட கேபினட் வந்து அங்க இருக்கக்கூடிய மக்களின் மிலிட்டரியில ஒர்க் பண்ற அந்த வயது வரம்ப கூட்டி இருக்கு. 30-31, 40-41, 50-51, இப்படி வேற வேற கேட்டகரியில ஒவ்வொரு வயசு வந்து கூட வேலை செய்யணும். சரி, அப்படின்னா இந்த காசா, இந்த ஹமாஸுக்கு எதிரான போர்ல அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரு வருஷம் கூட கிடைக்குது. எவ்வளவு பெரிய ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்களா. உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில் எல்லா குடிமகனுமே போருக்கு போகணும், எல்லா குடிமகனுமே இராணுவத்தில் பணி செய்யணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே காலேஜ் முடித்ததும் இராணுவத்துக்கு போய் அட்லீஸ்ட் ஒரு வருஷமாவது பணி செய்யணும். ஒரு வருஷமோ, ரெண்டு வருஷமோ, மூணு வருஷமோ பணி செஞ்ச பிறகுதான் நீ உனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேலைக்கு போகணும். அது நாடு. இங்கே படிக்கும் போதே என்னடா இராணுவம், என்னடா நாடு, என்னடா இந்தியா, இந்தியா வேற நாடு அப்படின்றானுங்க. சரியா, அமெரிக்கன் மிலிட்டரி கன்சிடரிங் டேக்கிங் டவுன் காசா எய்ட் பியர்ட் எமிட் வெதர் கன்சர்ன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ரஃபா வழியாக காசாவுக்குள்ளாடி ஹியூமானிட்டேரியன் எய்டு கொண்டு போறதுக்காகவே யூஎஸ் மிலிட்டரியை ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி போட்டிருந்தாங்க. அதை இப்போ ரிமூவ் பண்ண போறாங்க. வெதர் கண்டிஷன்ஸை பயன்படுத்தி ரிமூவ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மை கிடையாது. சரியா, நீ பாருங்க, இந்த ஹமாஸ்காரன் தொடர்ந்து இந்த டபுள் கேம் விளையாடிக்கிட்டே இருக்கிறான். ஒரு சில நேரம் சொல்றான் பேச்சுவார்த்தைக்கு வர்றோம் அப்படிங்கிறான், ஒரு சில நேரம் சொல்றான் நாங்க ஹாஸ்டேஜஸ் விடுறோம், நீங்க தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், இந்த ஹமாஸ் போலி பியூரோ அப்படின்னு மெம்பர் வந்து பியூரோட்ல இருக்கிறான், ஒசாமா ஹமதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் சொல்றான், ஒருத்தருமே உலகத்துல ஒருத்தருக்குமே தெரியாது எத்தனை ஹாஸ்டேஜஸ் வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க அப்படின்ட்டு.
நீ பாருங்க, இப்போ போன வாரம் ஒரு 4 ஹாஸ்டேஜஸ் வந்து இஸ்ரேலே போய் எப்படியோ கஷ்டப்பட்டு காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. ரஃபா அந்த ஹியூமானிட்டேரியன் எய்டில் சாதாரண மனிதர்களாக போய் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் மாதிரி யூனிஃபார்ம் எல்லாம் பட்டு போகாமல் ஸ்பெஷல் ஃபோர்ஸில் உள்ளவங்க சாதாரண மனிதர்களாக போய் அந்த 4 பேரை கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, ஒருத்தன் ஒரு ஹமாஸ் வந்து ஒரு பெரிய ஹமாஸ் லீடர், அவன் வீட்டுக்குள்ளேயே ஹாஸ்டேஜஸை சாதாரண மக்கள் மாதிரி வச்சிருந்தான், அவங்கள கொடுமைப்படுத்திருக்கான். இந்த மீட் கொண்டு வந்தாங்கள 4 பேர், அந்த 4 பேரை டெய்லி அடிச்சிருக்கிறானுங்க, டெய்லி உதச்சிருக்கிறானுங்க, டெய்லி டார்ச்சர் பண்ணியிருக்கிறாங்க. அது அவங்க வந்து சொல்லலை, அவங்கள டெஸ்ட் பண்ண. பொதுவாகவே இந்த ஹாஸ்டேஜஸை திருப்பி கொண்டு வரும்போது ஃபர்ஸ்ட் திங் யூ ஹாவ் டு டூ இஸ் டு கோ த்ரூ அ மெடிக்கல் டெஸ்ட். அந்த மெடிக்கல் டெஸ்ட் பண்ண டாக்டர் சொல்லியிருக்கிறாரு, தீஸ் பீப்புள் ஹவ் பீன் சப்ஜெக்டட் டு லாட் ஆஃப் ஃபிசிக்கல் டார்ச்சர் அப்படின்னு. அவன் சொல்கிறான், அப்படிலாம் நாங்கள் ஒன்றும் பண்ணலை, ஆனால் இன்னும் கூட எத்தனை ஹாஸ்டேஜஸ் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது, அதனால ஒழுங்காக இருந்துக்குங்க அப்படின்னு பயமுறுத்துறான். ஒரு நேரம் என்ன சொல்கிறான், சரி நாங்கள் ஹாஸ்டேஜஸை விடுறோம், நீங்கள் தாக்குதலை நிறுத்துங்க அப்படின்னு சொல்கிறான். அங்கே ஒரு பக்கம் அந்த சின்வர் வந்து மக்கள் சாகுற மக்கள் 30,000, 40,000, 50,000 மக்கள் சாகிறத பெருமையாக பேசுகிறான். ஏன்னா இது ஒரு ஹோலி ஆப்ரேஷன், இது ஒரு ஹோலி ஜேர்னி, இது லிபரேஷனுக்கான ஒரு போராட்டம். இந்த லிபரேஷனுக்கான ஒரு போராட்டத்தில் கண்டிப்பாக மக்கள் சாவாங்க, செத்தாதான் பெருமை அப்படின்னு சொல்கிறான். இது தலைவராங்க. ஓகே, இந்தியா ரோல்ஸ் அவுட் T-90 MK-3 மெயின் பேட்டில் டேங்க்ஸ். இது ரஷ்யாவின் மிகப்பெரிய ஒரு பீரங்கியில் இருந்து அந்த டிசைன் பயன்படுத்தி இந்தியாவுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட T-90 MK-3. இது இந்தியாவுக்கு இனிமே ஃப்ரண்ட் லைனில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பேட்டில் டேங்காக இருக்கும். மெனி ஃப்ரெண்ட்ஸ், போருக்கான மிக முக்கியமான பீரங்கி இந்த T-90. இது இந்தியாவிலேயே அதிகமான 100 பீரங்கிகள் இந்தியாவில் தயாரிப்பதற்கான பிளான் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து எல்லைக்கு போகிறதுக்கே கொடுத்தாச்சு. அந்த ரீசியில் நடந்த பஸ் அட்டாக், டெரர் அட்டாக் தீவிரவாதிகள் பண்ணாங்கள்ல, அது பண்ணுறதுக்கு காரணமான திட்டம் போட்ட மொத்த பிளாட்லையுமே இன்வால்வ் ஆயிருந்த 50 பேர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீ பாருங்க, இந்த சைனாவும் பாகிஸ்தானும் தொடர்ந்து இந்தியாவுக்குள்ள ஊடுருவுறதுக்கு, இன்கர்ஷன் பண்றதுக்கு, இன்ரூட் பண்றதுக்கு தேவையான எல்லா திட்டங்களையும் பணங்களையும் அள்ளி வாரி வீசுறானுங்க. பஞ்சாப்ல, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பஞ்சாப்ல டான்டரான் அப்படிங்கிற பகுதியில சைனாவிலேயே தயாரிக்கப்பட்ட ட்ரோன்ஸ் வந்து ரிகவர் பண்ணியிருக்கிறான். இப்போ அவனுக்கு முன்ன மாதிரி இந்த பெரிய பெரிய பாம் எல்லாம் வந்து எல்லையில பார்டர் கிராஸ் பண்ணி அனுப்ப வேண்டிய தேவையே கிடையாது. ரொம்ப லிக்யூட் இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ், அதாவது திரவம் பயன்படுத்தக்கூடிய அதிகமான வெடி மருந்துகளை வர்றதெல்லாம் தண்ணி மாதிரி தான் வரும், ஏதோ ஒரு லிக்யூட் மாதிரி தான், யாரோ கொண்டு வர்ற மாதிரி தான் இருக்கும். காஷ்மீரில் இப்போ இருக்கக்கூடிய பெரிய த்ரெட்டே இந்த லிக்யூட் இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் தான். இதெல்லாம் நம்ம எப்போவோ சொன்னோம். இதனால தான் இஸ்ரேலில் நீங்கள் ஒரு சின்ன பேஸ்ட் கூட உள்ளே கொண்டு போக முடியாது. அமெரிக்காவில் கூட இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மிளகு எல்லாம் கொண்டு போகலாம், இஸ்ரேலில் கொண்டு போக முடியாது. பார்த்தீங்களா, இஸ்ரேல் வந்து ஒரு தனிமையான ஒரு தனித்துவமான நாடுங்க. ஈவன் லிக்யூட் இம்ப்ரவைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் நாடு ஃபுல்லாக, நம்ம நாட்டு ஃபுல்லாக வருதுன்னா, காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபுல்லாக வருதுன்னா, உங்களுக்கு தெரியுமா சவுத் ஆஃப் பீர்பாஞ்சல் தான் இனிமே இவங்களோட தீவிரவாதிகளோட புதிய அட்ரஸ். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இந்த பீர்பாஞ்சல் அப்படிங்கிற ஒரு இடத்துல, அந்த சவுத் ஆஃப் பீர்பாஞ்சல் தான் இவங்களுடைய புது புகலிடம். இது அந்த POK, சைனா, இந்த பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், இந்த பார்டர்ல அப்படியே போய் சேரக்கூடிய இடம். அங்க வழியா தான் இந்த லிக்யூட் ஸ்பெஷலைஸ்டு எக்ஸ்ப்ளோசிவ் வெடி மருந்துகளை திரவ பொருட்கள் பயன்படுத்தி சும்மா ஒரு பாட்டில் கொஞ்சம் தண்ணி கொண்டு வர மாதிரி தான் கொண்டு வருவான். எங்க அந்த பார்டர்ல சைன் பண்ணிட்டு கிராஸ் பண்ணும்போது, இனிமே இந்தியாவும் ஒரு சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு லிக்யூட் கூட அங்கே இந்த பாட்டிலே அலோல் பண்ணக்கூடாது. அவன வாயில வச்சு கொண்டு வரட்டும், அவனே சாகட்டும். அமெரிக்கன் லா மேக்கர்ஸ் டு மீட் தலாய் லாமா இன் இந்தியா நெக்ஸ்ட் வீக். திபத் பற்றி இந்த வாரம் தொடக்கத்தில் நம்ம 2 வீடியோக்கள் பதிவு பண்ணியிருந்தோம். திபத்தை மீட்பதற்காக, திபத்துக்கு புதிய பெயர் கொடுப்பதற்காக, திபத் என்பதை ஒரு புதிய மாநிலமாகவோ அல்லது ஒரு புதிய நாடாகவோ ஆக்கணும் அப்படின்னு அமெரிக்கா அங்கே ஃபெடரல் கவர்மெண்ட் அந்த காங்கிரஸ்லேயே ஒரு பெரிய தீர்மானமே நிறைவேற்றியாச்சு. அது நிறைவேற்றி பல வருடங்கள் ஆயிடுச்சு. அமெரிக்காவில் உள்ள லா மேக்கர்ஸ் அடுத்த வாரம் நம்ம இந்தியாவுக்கு வர்றாங்க. வந்து அவரை இந்தியாவில் வச்சு, தலாய் லாமா இந்தியாவில் வச்சு பார்க்குறாங்க. அதுக்கே சைனா ஆடி போயிடுவான், அவனுக்கு கடுப்பை எறிடும், அப்படியே எரிச்சலாக இருக்கும், ஜிங்பிங் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதை செய்யத்தான்
தலாய் லாமாவை அமெரிக்கன் லா மேக்கர்ஸ் இந்தியாவில் வச்சு பார்க்குறாங்க. எதுக்கு? திபெத் மக்களை ஒன்று கூட்டணும். உலக அளவில் திபெத் மக்கள் எங்கெங்கேயோ இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாத்துலேயுமே திபெத் மக்கள் அருமையான ரெசிபி வச்சு சமையல் செஞ்சு பெரிய பெரிய வேலைகளில் இருக்காங்க. மிலிட்டரியில் இருக்கிறாங்க, ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறாங்க. திபெத் மக்கள் ரொம்பவும் பெர்சிவியரன்ஸ் அதிகமான மக்கள் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரியான சண்டைகளுக்கும் இடைஞ்சல்களுக்கும் கஷ்டங்களுக்கும் முன்னோக்கி போகக்கூடிய மக்கள். உலக அளவில் இவங்க பல லட்சம் பேர் ஆங்காங்கே இருக்கிறாங்க. திபெத்தில் இருக்கிறத விட திபெத்திய மக்கள் உலக அளவில் வேறு இடங்களில் இருக்கிறது தான் அதிகம். அந்த மக்களை எல்லாம் ஒன்று கூட்டணும்னா ஒரே ஒரு ஆளால் தான் முடியும். ஹிஸ் எக்ஸலன்ஸ் தலாய் லாமா. அவரை அடுத்த வாரம் நம்ம நாட்டில் வச்சு அமெரிக்காவுடைய லா மேக்கர்ஸ் பார்க்குறாங்க, திட்டம் போடுவாங்க. திபெத் மக்களை எப்படி ஒன்று கூட்டணும்னு பிளான் பண்ணுவாங்க. பிளான் பண்ணி திபெத்துடைய 30 இடங்களின் பெயர்களை இந்திய பெயர் கொடுக்க போகிறாங்க. திபெத்துக்கே பேரை மாற்றணும், நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மாற்றிட்டு திபெத்தை ஒரு அட்டாச் பண்ணுற மாதிரியே ஒரு தனி ஸ்டேட் அல்லது ஒரு தனி நாடுன்னு அறிவிக்கணும். அல்லனா இந்தியாவை சார்ந்த ஒரு புதிய யூனியன் டெரிட்டரி அப்படின்னு நம்மளே அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிடணும். அமெரிக்கக்காரன் வர்றான், தலாய் லாமா வர்றாரு, இந்தியாவில் உள்ள டிப்ளமேட்டிக் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் கூடி திபெத் இஸ் ஒன் ஆஃப் த நியூ யூனியன் டெரிட்டரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடணும். என்ன பண்ணுவோம் பார்ப்போமா? அவன் திடீர்னு பாகிஸ்தான்காரனும் ஜின்பிங்கும் அந்த ஷரீஃபும் பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க, கையை கொடுக்குறானுங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி பேசுகிறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி பேசுறதுக்கு இவனுங்க யார்? அதான் இன்னைக்கு இந்தியா வந்து அந்த ரெஃபரன்ஸையே ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. போங்க ஐயோ, நீங்கள் ரெண்டு பேருமே வெத்து வெட்டுங்க, ஒன்றும் இல்லாத மனுஷங்க. நீங்கள் என்ன ஜம்மு அண்ட் காஷ்மீரை பற்றி பேசுறது? அவங்களுடைய சிபிஇசி அல்லது பிஓகே திட்டங்களை பற்றி பேசும்போது எங்கள் ஆறு எங்கள் ரயில் ட்ராக் எல்லாம் பிஓகே வழியாக தான் போகும், ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியாக போகும்போது பாகிஸ்தானுக்கு இடைஞ்சல் இருக்கக்கூடாதுன்னு யார் சொல்கிறா? சைனா சொல்கிறான். அதை சொல்கிறதுக்கு நீ யார்? பாகிஸ்தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அவன் யார்? ஜம்மு அண்ட் காஷ்மீர் என்பது இந்தியாவின் இன்டெக்ரல் பார்ட். அதை எவனுமே மாற்ற முடியாது. மாற்ற முடியுமா? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். சரியா? புதிய காசா தான் ஃப்ரெண்ட்ஸ். காசா மாதிரி இந்த காஷ்மீரில் இவனுங்களை அடித்து விரட்டி ஓட விடணும். அதோட எல்லா பிரச்சனையும் முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காஷ்மீர் விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதை என்ன பண்ணலாம்? இவன் இப்படி பேச விடலாமா? சரியா? காசாவில் நடக்கிற மாதிரி நமக்கும் காஷ்மீரில் இது மாதிரி பண்ணி இவனுங்களை அடித்து விரட்டலாமா அப்படிங்கிறத பற்றி கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்பவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா சந்தோஷமாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. Thank you.